வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுப்பி சுண்டர்லேண்ட். இன்னைக்கு நம்ம கருப்பு சுண்டலை வச்சு ரொம்பவே டேஸ்டியான ஒரு கிரேவி ரெசிபி தாங்க பார்க்க போறோம். இது இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்கூடயும் ரொம்பவே பர்ஃபெக்டான சைட் டிஷ்ஷா இருக்கும். கண்டிப்பா நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த கருப்பு சுண்டல் கிரேவி எப்படி பண்ணலாங்கிறத பார்ப்போம். கருப்பு சுண்டல் கிரேவி செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு குக்கரை ஹீட் பண்ணியிருக்கேன். குக்கர் ஹீட் ஆனவுடனே ஒரு பட்டை, ரெண்டு கிராம்பு, ரெண்டு ஏலக்காய், ஒரு பிரியாணி இலை, அரை டீஸ்பூன் மிளகு, ஒரு டீஸ்பூன் சீரகம், அரை டீஸ்பூன் சோம்பு, அரை டீஸ்பூன் கசகசா, அதே போல 5-6 முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இதை எல்லாத்தையும் நல்லா நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லயே வச்சுட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்குவோம். பாருங்க, இப்போ இது எல்லாமே நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம இதை நல்லா ஆற வச்சுட்டு ஃபைன் பவுடரா ஒரு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துட்டு வந்துக்குவோம். பாருங்க, ஃபைன் பவுடர் அரைச்சிட்டு எடுத்துட்டு வந்தாச்சு. இப்போ வந்து இதுல ஒரு துண்டு இஞ்சி ஆட் பண்ணிக்கிறேன், ஒரு 4-5 பூண்டு ஆட் பண்ணிக்கிறேன். ஏன், அதே போல 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை ஒரு ஃபைன் பேஸ்டா அரைச்சி எடுத்துட்டு வந்துக்கலாம். இப்போ ஒரு குக்கரை ஹீட் பண்ணிருக்கேன். இந்த குக்கர்ல வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இதுல இப்ப 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஆட் பண்ணிக்கிறேன். சோம்பு நல்லா பொரிஞ்சு வரட்டும். இதுல கொஞ்சமா கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். இந்த எண்ணெயிலேயே மிளகாய் தூள் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். மல்லித்தூள் வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். மஞ்சள் தூள் 1 சிட்டிகை அளவு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம இதை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சிருந்த அந்த பேஸ்ட் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம். நம்மளுக்கு இந்த வெங்காயம், இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போற அளவுக்கு இதை நல்லா வதக்கி எடுத்துக்குவோம். இப்போ பாருங்க, ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ 2 மீடியம் சைஸ் தக்காளி வந்து அரைச்சி எடுத்து வச்சிருக்கேன், அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். இப்போ இதில் நான் ஒரு 5 மணி நேரம் நல்லா ஊற வச்சிருந்த கருப்பு சுண்டலை வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். கிரேவியோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது நம்ம இந்த கிரேவி கன்சிஸ்டன்சி நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு வந்து எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுக்குவோம். இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணி ஒரு 5 விசில் வரைக்கும் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க, 5 விசில் வரைக்கும் நல்லா குக் பண்ணி எடுத்துட்டு வந்தாச்சு. நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு ரொம்ப சூப்பராக வந்திருக்கு இந்த கருப்பு சுண்டல் கிரேவி. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். ஃபைனலாக கொஞ்சம் கொத்தமல்லி தூவி சர்வ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் நமக்கு ரொம்பவே டேஸ்டியான கருப்பு சுண்டல் கிரேவி அருமையாக ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே போல் உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் இன்னொரு நல்ல ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சுப்பி சொல்றேன். தேங்க்யூ.